வணக்கம் மக்களே, இன்னைக்கு சென்னை டு ஒகேனக்கல் போகிறோம். சனிக்கிழமை நைட்டெல்லாம் நாங்கள் கிளம்பி ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் முழுக்க வந்து ஒகேனக்கல் சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டு சைபிளும் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் நகர்ந்து கொண்டே போச்சு. உன் பயணத்தில் சந்திக்கிற மனுஷங்க உன் வாழ்க்கையை மாற்றுற சக்தி படைத்தவங்க அப்படிங்கிற வாழ் படத்தினுடைய டைலாக்குக்கு ஏற்ப ஒரு நண்பரை நாங்கள் சந்தித்தோம். இந்த காணொலி முழுக்க அவருக்காக தான் நான் டெடிகேட் பண்ணுறேன். ஓகே, கோயம்பேடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். சரியான மழை மெட்ரோவில் ஏரியாச்சு, மின்னல் வெட்டிட்டு இடி இடிச்சிட்டு பயங்கரமாக இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு சொன்னால் இப்போ கூட ஒன்றும் கெட்டு போயிலடா, கோயம்பேட்டிலேருந்து வந்து ரூம் போ, அரை மணி நேரம் தான்டா பேசாமல் ரூம்க்கே போயிடும் அப்படின்னு சொன்னால், இல்லை இல்லை மச்சான், கண்டிப்பாக நம்ம போயே வரோம், ஒரு நாள் ஃபுல்லாக ஃபன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பினோம். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் ரொம்ப ஹாயாக சுற்றிட்டு கடைசியாக வந்து ஒரு கடையில் போயிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் போயிட்டு இருந்தோம் எங்களுடைய பேருந்தை தேடி. ஒகேனக்கல் போகணுன்னா முதல்ல சென்னை டு தர்மபுரி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டக்டருடைய சொல்லுக்கேற்ப அதுபடி நடந்து நாங்கள் தர்மபுரி பஸ்ஸை நோக்கி ஏற ஆரம்பித்தோம். இந்த பேருந்தில் எங்களோட சேர்ந்து சக பயணியாக தர்மபுரியை நோக்கி பயணித்தவர் தான் தர்மா ஃப்ரம் தர்மபுரி. அவருக்காக வேண்டி தான் இந்த காணொளி முழுக்கவே முழுக்க பாருங்க. தர்மபுரி வந்து இறங்கின உடனே தர்மா ப்ரோக்கு டாட்டா சொல்லிட்டு ஒரு கடையில் டீ குடிச்சிட்டு என் ஃப்ரெண்டு வந்து மொபைலில் சார்ஜ் போட்டுருந்தான். அந்த நேரத்தில் நான் புக்ஸ் எடுத்து படிக்கிறேன். நம்மள மாதிரி எல்லா ஊருங்க எல்லா நகரங்களிலும் எந்த காரணமும் இல்லாமல் நகருக்கு வந்து இறங்கி பகல் முழுவதும் ஊரில் சுற்றி அலையும் படனும் இருக்கிறார்கள். அவர்கள் பகல் பொழுதை எப்படியாவது கடந்து போய்விட வேண்டும் என்று பிரயாசைப்படுகின்றனர். கையில் காசு இல்லாமல் பசியும் ஏதோ யோசனைகளும் பயமாக அவர்கள் சாலைகளில் அலைந்து திரிகிறார்கள். வெவ்வேறு வயதில் அப்படி அழைக்கின்றவர்களுக்கு நாளுக்கு நாள் அதிகமாக கொண்டே போகிறார். We are travelers, not tourists. திடீர்னு ஒரு மிகப்பெரிய ஷாக்கு, புல்லட் வண்டியில் வந்து ஜாக்கெட்லாம் போட்டுட்டு தர்மா ப்ரோ வந்துட்டு, ப்ரோ நீங்கள் வாங்க நம்மளும் சேர்ந்து சுற்றுவோம், நீங்கள் வந்து ஊர் தெரியாமல் வந்திருக்கீங்க, எங்கேயும் நீங்கள் வழி மாதிரி போயிடக்கூடாது, வாங்க நம்ம மூணு பேரும் சேர்ந்து சுற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கேற்ப ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. என்னடா இது புதுசாக நடக்குதாரா அப்படின்னு சொல்லிட்டு அவரே அவர் வண்டிக்கு பெட்ரோல் போட்டுட்டு எங்களையும் ஏற்றிக்கிட்டு அழகாக நாங்கள் சுற்றிட்டு வந்தோம். உங்கள் வாழ்க்கையில் அல்ல உங்கள் வாழ்நாளில் எவ்வளவோ பயணம் செஞ்சுருப்பீங்க, எவ்வளவோ இடத்திற்கு சென்று போய் சேர்ந்துருப்பீங்க, ஆனால் அப்போதெல்லாம் இப்படி ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடச்சிருக்குமா? எங்களுக்கு கிடச்ச மாதிரி ஒரு சக பயணியாக வந்து நாங்கள் பயணம் செய்யும்போது எங்களோடைய பயணித்து அவரோட வண்டியில் அழைச்சி சென்று ஒரு காசு செலவழிக்காமல் எங்களை செலவழிக்க விடாமல் ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு சின்ன பலன் இல்லாமல் எங்களுக்காக வேண்டியே நம்ம ஊருக்கு வந்திருக்கானடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டுட்டு போகிற ஒரு சக பயணியை நீங்கள் எப்படி அழைப்பீங்க? நண்பன் அழைப்பீங்களா, இல்லை தோழன் அழைப்பீங்களா, இல்லை நட்புக்கு இலக்கணமாக எந்த ஒரு நிகரான சொல்லை வச்சு அழைப்பீங்க? அப்பேற்பட்ட சொல்லுக்குரியவராக இருந்தான் தர்மபுரம். ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு, ஏதோ ஒரு கனெக்ஷன் உங்களுக்கு எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு சொன்னான். ஆனால் நாங்கள் வர வழி வந்துட்டனால எங்கள் இறக்கி விட்டுட்டு அவர் போயிட்டாரு, நாங்களும் பாய் சொல்லியாச்சு. ஆனால் வந்து மீண்டும் வந்து, ப்ரோ நானே வந்து உங்களை வந்து பஸ் ஸ்டாப்பில் இறக்கி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கூட்டிகிட்டு போனார். கிட்டத்தட்ட எங்களை வச்சுட்டு ஒரு 80-90 கிலோமீட்டர் நாங்கள் சுற்றிருப்போம். அவ்வளோ தூரத்துக்கும் மனுஷன் சலிக்காமல் எங்களுக்கு வண்டி ஊர் சுற்றி காட்டிட்டு வாழ்க்கையில் பல நெருக்கடிகள், பல கஷ்டங்கள், பல துன்பங்கள் இப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறத விட ஒரு பயணம் செய்யுங்க, அது மிகவும் மேலானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தயவு செஞ்சு பயணம் செய்யுங்க, உங்களுக்காக வேண்டி பல தர்மாக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள், ஆதலினால் பயணம் செய்வீர். வணக்கம் மக்களே.